அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. அனைத்தும் வசமாக நம்மளுடைய கைகளுக்கு நாம் விருப்பப்படுற எல்லாமே வசமாகணும் அப்படின்னா நாம் படிக்க வேண்டிய பாடல் அபிராமி அந்தாதியில் 9வது பாடல். கருத்தன எந்தைதன் கண்ணன வண்ண கனகவெற்பின் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே. இந்த பாட்டோட அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்துக்கே அதிபதியான சிவபெருமான் மயங்கி நிற்கிறாராம். அவரோட கண்ணிலையும் கருத்துலையும் நிறைஞ்சு நிற்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம்பாளோட அழகு தானா. அவரோட கருத்து முழுக்க நிறைஞ்சிருக்கிறது அம்பாளுடைய அழகு மட்டுமே அப்படின்றாரு. அப்படி சிவபெருமானே சொக்கி நிற்கிறதுனால தான் அவருக்கு பேர் சொக்கநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அழகு கொண்ட அம்பாள் வந்து இந்த உலகம் நல்லா உய்யணும்ன்றதுக்காக ஞான குழந்தையான திருஞான சம்பந்தருக்கு அந்த எம்பெருமான் மயங்கிய அந்த தனங்களால் ஞானப்பால் ஊற்றாளாம். அப்படிப்பட்ட அம்பாளோட திரு உருவத்தை நம்மளுடைய கண்ணிலையும் கருத்திலையும் நாமளும் கொண்டு வந்தால் இந்த உலகமே நமக்கு வசமாகும் அப்படிங்கிறாரு அபிராமி பட்டர்.